ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதாவது வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். அதை பற்றி தான் இந்த நம்ம வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரி விதிப்பு அப்படின்னா என்ன, அதனுடைய கோட்பாடுகள் என்ன, அதோடைய வகைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரியோட முக்கியத்துவம் மற்றும் அதன் வகைகள் அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த வகுப்போட இறுதியில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா, வரியோட தேவை மற்றும் சமூக நலன், இதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரி விதிப்புனா என்ன, தட் இஸ் டாக்ஸேஷன்னா என்ன. வரி விதிப்பு அப்படிங்கிறது டாக்ஸிங் அத்தாரிட்டி, அதாவது வரி விதிக்கிறது அது யார், கவர்மெண்ட். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு வகையான வரியை தான், ஐ மீன் விதிக்கக்கூடிய ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, டாக்ஸஸ். ரெவன்யூ இஸ் யூஸ்வலி கால்ட் அஸ் டாக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டாக்ஸ்னா என்ன, அதாவது வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்பல்சரி பேமெண்ட், கட்டாயம் செலுத்தப்படிய, அதாவது அரசாங்கத்துக்கு கட்டாயம் செலுத்தக்கூடிய ஒன்று. இது வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு நாம் செலுத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட தொகையை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரி எதுக்காக நம்ம மேலே சுமத்துறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா அதற்கான நிதி தேவைப்படுது. அந்த நிதி எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, நாம் கட்டக்கூடிய அந்த வரியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த வரி எப்படி கட்டுறோம், நம்ம வரக்கூடிய வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம அரசாங்கத்துக்கு வரியாக நாம் கொடுக்குறோம். அந்த வரியை பயன்படுத்தி தான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. கோட்பாடுகள், இப்படி விதிக்கக்கூடிய வரிகளுக்கு சில கோட்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்பவும் சிறந்த கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடம் ஸ்மித்தோட நான்கு வகையான கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சமத்துவ கோட்பாடு, நெக்ஸ்ட்டு உறுதிப்பாட்டு கோட்பாடு, அடுத்து வசதிக்கான கோட்பாடு, நெக்ஸ்ட் சிக்கன கோட்பாடு. இந்த நாலு வகையான கோட்பாடுகளையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ கோட்பாடு அப்படின்னா, எல்லாத்து மேலேயும் ஈக்குவலாக வரி விதிக்கணும் அப்படின்றது இல்லை. அதாவது அவங்க மக்கள் மேலே விதிக்கக்கூடிய வரியானது நியாயமான முறையில் இருக்கணும், அவங்களால அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கட்டக்கூடியதாக அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா, சர்டினிட்டி, உறுதிப்பாடு, அதாவது நான் கொடுக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வீணாக்கப்படுவதில்லை, அது வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டுத்தன்மையை வந்து அரசாங்கம் வரி கட்டுபவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், அதாவது மக்கள் அவங்களோட வரியை செலுத்தக்கூடிய வகையிலான வசதியை கொண்டுதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அடுத்து பண்ணால் கெனான் ஆஃப் எக்கனாமி, அதாவது எவ்வளோ, அதாவது மக்கள்கிட்டருந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டில் எவ்வளோ கம்மியாக எடுத்து பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ கம்மியாக சிக்கனமாக பயன்படுத்தணும். அதாவது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரிகள் அனைத்தையும் வீணாக்காமல் அதை அரசாங்கத்தின் கருவூலத்தில் வந்து இருப்பாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கெனான் ஆஃப் எக்கனாமி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, வகைகள், இந்த வரி விதிப்போட வகைகள் பார்த்திங்கன்னா மூன்று வகையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், அதாவது விகிதாச்சார வரி. நெக்ஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், வளர்வீத வரி. லாஸ்ட்டு ரெக்ரெசிவ் டேக்ஸ், அதாவது தேய்வு வரி. ஃபஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்கம், அவங்களோட வருமானம் எவ்வளோ இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரே மாதிரியான வரியை விதிச்சுட்டு வருவாங்க. அவங்க வருமானத்தை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்குறாரு வருஷத்துக்கு அப்படின்னா, அவருக்கு 5%ஆக 50 ரூபா வரி கட்டுறார். இன்னொருத்தர் 5000 வருமானம் வருது, ஆனால் அவரும் அதே 50 ரூபா தான் வரி கட்டுவார். இதுதான் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், அதாவது எல்லாருக்குமே ஈக்குவலான அமௌண்ட்டாக கொடுத்து வரியை கட்ட சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ரெசிவ் வரி. உங்கள் வருமானம் அதிகரித்தா அந்த வரிக்கான வரி அளவும் அதிகரிக்கும்.
உங்கள் வருமானம் குறைவாக இருந்ததுன்னா அந்த குறைவான வருவாயத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பர்சன்டேஜும் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 1000 ரூபாய் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவருடைய பார்த்தீங்கன்னா 10% கட்டுறாரு, அதாவது 100 ரூபாய். இதுவே பிங்கிறவர் 10000 வருஷத்துக்கு வாங்குறாருன்னா அவருடைய வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாகிருக்கு, 25% அவர் கட்டுறார். ஸோ வருமானம் அதிகமானால் அவங்க கட்டக்கூடிய விகிதம், அதாவது வரி விகிதமும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸேஷன். இது பார்த்துட்டு அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்க்கு ஒரு எதிர்மறையானது, அதாவது குறைவான வருமானம் வாங்குபவர்கள் அதிகமான வருமானம் வாங்குபவர்களை விட அதிகமான வரியை கட்டுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ், வரியோட முக்கியத்துவம் என்ன, அதாவது வரி தான் ரொம்ப எல்லா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூலதனமாக எது இருக்குன்னா நம்ம கட்டக்கூடிய வரி தான். அது எந்தெந்த வரியான டிபார்ட்மெண்ட்ஸில் அது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது மருத்துவம் சுகாதாரத்துறைக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. இந்த துறையில் ஏற்படுத்தக்கூடிய ரிசர்ச், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரிசர்ச், சோசியல் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாம் கட்டக்கூடிய அந்த வரியிலிருந்து தான் எடுத்து செலவிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி. கல்வி நம்ம கட்டுற வரியோட பெரும்பான்மையான தொகை எதுக்கு போகுது அப்படின்னா கல்விக்காக செலவிடுறாங்க. இலவச கல்வி, நிறைய திட்டங்கள்லாம் கவர்மெண்ட் கொண்டு வருது இல்லையா, அதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வரியிலிருந்து தான் அவங்க செய்கிறாங்க. அடுத்து கவர்னன்ஸ். ஒரு கவர்மெண்ட் நல்ல முறையில் நடக்கணும், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வரியானது அதுக்கு போதுமானதாக இருக்கணும். ஸோ ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர் டேக்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம கட்டக்கூடிய வரியிலிருந்து தான் அந்த கவர்மெண்ட்டும் சுமூகமான முறையில் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பென்ஷன், அதாவது வாங்குறீங்களா ஓய்வூதியம், வேலையில்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது, சைல்ட் கேர், இது எல்லாமே பார்த்துட்டோன்னா நாம் கட்டக்கூடிய அந்த வரியிலேருந்து தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இதை பொறுத்து தான் கணக்கிடுறாங்க. அடுத்தது பண்ணால் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், வரிகளின் வகைகள் பார்த்தீங்கன்னா 2 வகையாக விதிச்சிருக்காங்க. ஒன்று நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி. டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நாம் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக நாம் செலுத்துகிறோம் இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா டைரக்ட் டேக்ஸ். அதுக்கு உதாரணமாக எதை சொல்லியிருக்காங்கன்னா கார்பரேஷன் டேக்ஸ், நிறுவன வரி. அதாவது ஒரு கம்பெனி ஒரு நாட்டில் போய் அவங்க கம்பெனி நிறுவுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த கவர்மெண்ட், அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் கார்பரேஷன் டேக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்த் டேக்ஸ், அதாவது சொத்து வரி. உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கான வரியை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும், அதை தான் நாம் என்ன சொல்லணும்னா சொத்து வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிஃப்ட் டேக்ஸ், அதாவது பரிசு வரி. நான் அதாவது இப்போ பார்த்தோன்னா டிவியிலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமில் காம்படிஷனில் வின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும், அந்த முழு தொகையும் கொடுக்க மாட்டாங்க. அதில் அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரியை கழிச்சிட்டு தான் மீதியை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் கிஃப்ட் டேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டேட் டேக்ஸ், இதுவும் வந்து சொத்து வரி. இப்போது உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து இருந்திருக்கும், அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்து உங்கள் பேரில் வரும்போது நீங்கள் அந்த சொத்துக்கு என்ன பண்ணணும்னா வரி செலுத்தணும், அதுதான் என்னென்னா எஸ்டேட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா நம்ம நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடியது தான் நம்ம டைரக்ட் டேக்ஸ்னு சொன்னோம். இன்டைரக்ட் டேக்ஸ்னா அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்னொருத்தர் மேலே இருக்கும், அதை நமக்கே தெரியாமல் நாம் அவங்களுக்காக கட்டிகிட்ருப்போம் கவர்மெண்ட்டுக்கு, அதை தான் என்ன சொல்கிறோன்னா மறைமுக வரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ். இப்போ ஒருத்தர் நமக்காக ஒரு வேலையை செஞ்சு தராங்க அப்படின்னா அதுக்காக சர்வீஸ் டேக்ஸாக நம்ம வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்போம், அது இன்டைரக்டாக யாருக்கு போகணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ். இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் மேலே ஒரு வரி இருக்கும், அதை விற்கிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த வரியோடு சேர்த்து அந்த பொருளோட விலையை சொல்லுவார். இப்போ ஒரு பொருளோட விலை 8 ரூபாய் அப்படின்னா 2 ரூபாய் அவங்க வரி செலுத்தணும்னா நம்ம கையில் வந்து 10 ரூபாய் நம்மகிட்டருந்து வாங்குவாங்க. அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம 2 ரூபாய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்திட்டு இருக்கோம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மறைமுக வரி. சேல்ஸ் டேக்ஸ் ஆல்சோ மறைமுக வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டேக்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா மொத்த விற்பனையாளர்கிட்டிருந்தோம் சில்லறை விற்பனையாளர்கிட்டிருந்தோம் நம்ம வாங்கும்போது கொடுப்போம் இல்லையா, அந்த பணத்தை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸைஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரி விதிக்கிறது யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் இந்த வரியை விதிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. இப்போ நீங்கள் ஸ்டேட்டர் எல்லாத்துக்கும் போகிறீங்க, அந்த டிக்கெட்ஸில் உங்களுக்கு அமௌண்ட் போடுவாங்க இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும், அந்த அமௌண்ட்டையும் இந்த டிக்கெட்ஸ் மேலே தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நமக்கே தெரியாமல் நாம் அவங்களுக்கு பே பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுவும் வந்து மறைமுக வரி. அடுத்து பார்த்தா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டேக்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டி. இந்த எல்லா டேக்ஸும் இல்லாமல் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரி தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது எப்போ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1, 2017, ஜூலை 1st, 2017 ஆண்டு வந்து இது இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த வரி பார்த்தோன்னா ரெண்டு பகுதிகளாக இருக்குது, ஒன்று சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ரெண்டாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி. நீங்கள் ஏதாவது ஒரு பில் பார்த்துட்டு அந்த பில்லோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட விலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸாக இருக்கும், ஜிஎஸ்டின்னு போட்டு 18% போட்டிருப்பாங்க. அதில் 18%ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. இப்போ சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 9%, ஸ்டேட் கவர்மெண்ட் 9%, அதில் இருந்து எடுத்துப்பாங்க. இப்போ 100 ருபீஸ்க்கு 9%னா 9 ருபீஸ் வருமா, அப்போ 9 ருபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 9 ருபீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நாம் பே பண்ணுறோம். இது இன்டைரக்டாக நாமளே பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ டோட்டலாக அந்த பொருளோட விலை எவ்வளோ வருதுன்னா 180 ருபீஸ். நாம் வாங்கின பொருளோட விலை 100 தான், ஆனால் 18 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நாம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிஎஸ்டி. இது வந்து எல்லா ஏரியாலையும் ஒரே பர்சன்டேஜாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் நேரடியாக கட்டுவோம், இன்டைரக்ட் டேக்ஸில் இன்னொருத்தர் நம்ம மேலே அந்த வரியை விதிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா பணவீக்கக்கான பாதிப்புகள் வந்து இதில் கிடையாது டைரக்ட் டேக்ஸில், ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் பணவீக்கக்கான பாதிப்புகள் இருக்குது. இது வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைந்த நீளும் தன்மை கொண்டது, ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிக நீளம் தன்மை கொண்டது. ஒரு இது மட்டும் இல்லாமல் நீட் ஃபார் டேக்ஸ், அதாவது டேக்ஸ்னால் உபயோகம் என்ன, அது எப்படி பப்ளிக் வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற வரி எல்லாமே எங்கே போய் சேருதுன்னா கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. இதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு செய்யக்கூடிய எல்லா வசதிகளையும் இந்த டேக்ஸை பயன்படுத்தி தான் அவங்க செய்வாங்க. அது எதுவாக வேணால் இருக்கட்டும், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம், சுகாதாரமாகவும் இருக்கலாம், மானிய தொகைகளாகவும் இருக்கலாம், இது எல்லாமே எதுலேருந்து எடுத்து தராங்க அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அந்த டேக்ஸ்லேருந்து தான் நாம ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்வச் பாரத் செஸ், அதாவது தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா வரி, அதாவது ஸ்வச் பாரத் திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி எப்போ இந்த வரியை கொண்டு வந்தாங்கன்னா நவம்பர் 15, 2015 இந்த வரியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 0.5% இதை வரியை வச்சிட்ருக்காங்க. இந்த வரி மூலிமா நாடு முழுவதும் ஏற்படக்கூடிய சுகாதார வசதிகள் அனைத்தையுமே இதன் மூலமாக நம்ம அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு இந்திய குடிமகனாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வரிகளை தவறாமல் அரசாங்கத்துக்கு செலுத்தணும், அதன் மூலம் அரசாங்கம் நமக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் நமக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்று அண்ட் மறுக்க முடியாத ஒன்று. ஸோ இதோட ரீகாப்சுலேஷன் தான் கொடுத்துருக்கோம். வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கட்டாயம் நாம் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய ஒன்று, நேரடி வரி அப்படிங்கிறது நாம் அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுப்போம், நம்ம மேலே யாரும் மற்றவங்கள்தான் திணிக்க போகிறது கிடையாது. மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொருத்தர் கட்டக்கூடிய அந்த வரியை நமக்கே தெரியாமல் நாம் அவங்களுக்காக கட்டிகிட்ருப்போம், அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலால் வரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மொத்த உற்பத்தியாளர்ந்து சில்லறை விற்பனையாளர்ந்து நாம் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கு நாம் கட்டுவோம், அதை தான் என்னன்னு சொல்லுனா எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்து ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுவும் ஒரு வகையான வரி தான். இது எதன் மேலே இருக்குன்னா விற்பனை,
உற்பத்தி மற்றும் பயன்பாடு இதன் அடிப்படையில் வந்து நாம் என்ன பண்ணுவோம்னா நாம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். இதை தான் நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.